மெட்ராஸ் டே அது எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? சார், சென்னைக்கு ஃப்ரீடம். மைண்ட் வாய்ஸ் நினைச்சி கொஞ்சம் சத்தமாக சொல்லிட்டணும். This video is powered by IAKR Films. For bookings, contact the given number. அதாவது சென்னைக்கு முன்னாடி ஒரு பேர் இருந்துச்சு, மதராஸ்ன்ற பேரு. மெட்ராஸ்னா என்ன? வெறும் மெரினா பீச், மயிலாப்பூர் கோயிலா? நோ நோ நோ, இட்ஸ் லாட் மோர் தென் அ சூப்பர் ஸ்டார் படம் ஆஃப் எமோஷனல் அத்தியாச்சாரம் ஆஃப் அ பன்னீர் சோடா. இப்போ வந்து சென்னை இன்னும் அது வட மாநிலத்தில் வந்து அவங்க இன்னும் மதராஸ்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம சென்னை பரவாயில்ல, லேட்டஸ்ட் நேம் சென்னை இருக்கு. சேர்த்து நன்கு அப்போ இருக்க சென்னைக்கு இப்போ இருக்க சென்னைக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு சார். அதே மாதிரி அப்புறம் நிறைய பிளேசஸ் இருக்கு இங்கே வந்து. மெரினா பீச்சு, இப்போ மெட்ரோ ட்ரெயின், இதெல்லாம் வந்து நிறையா பார்க்க வேண்டிய பிளஸ். மெட்ராஸ் வந்து 1861 வந்து வாங்கியிருக்காங்கப்பா. இந்த மாதிரி மெட்ராஸ் வாங்கிட்டாங்கன்னா, ஸோ வாங்கி வந்து என்ன பண்ணுறது தெரியல. ஒரு அரசு கிட்டேருந்து வாங்கிட்டாங்க ரெண்டு ஆங்கில பசங்க, வாங்கிட்டு அப்படியே இதுக்கு மெட்ராஸ் சென்னை அப்படின்னு வச்சுட்டாங்க. இல்லையே, அதெல்லாம் இல்லையே. அந்த டேவை தான் இப்போ வந்து மெட்ராஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே கண்டினியூ பண்ணுன்னு சொன்னப்பா, சொதப்பிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், வீட்டுக்கு போவோம். ஸோ இதெல்லாம் ஒரு 380 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். 380 பச்சை கிளிங்கிற வார்த்தையே இதுல இல்லைங்க. எந்த நாதாரி உங்களுக்கு படிச்சு? இது வந்து 380th பர்த்டே சென்னைக்கு. அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைம் பாஸ். நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். ஏ மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது பாஸ். நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். சோ இனி கேக் வெட்டல, யாரும் நம்ம இங்க வெட்டுவோம், வா வா. புரி, ரொம்ப நேரம் பார்க்க முடியாது. மெட்ராஸ் டே அப்படின்ற பேர்லயே உங்களுக்கு ஏதாவது ஒரு மீனிங் கிடைச்சிருக்கும் ஓகேங்களா? மெட்ராஸ் டே அது எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? சார், சென்னைக்கு ஃப்ரீடம் அந்த மாதிரி இல்லை. சென்னை மெட்ராஸ் வந்து ஒரு அஃபிஷியலாக ஒரு ரிலீஜனாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கலாம். யாருக்கிட்டாலும் தெரியாதுங்க மெட்ராஸ் டே பற்றி. யாரெல்லாம் அவேராக இருக்காங்களோ அவங்களுக்குலாம் தெரியும். அவேராக இல்லாதவங்க காலேஜில் இருந்ததுனால தெரியல. என்ன இருக்கேன்டா, வளர்ந்து எழுதிட்டேன். மெட்ராஸ்க்கு சுமாராக எவ்வளோ வயசாகுதுன்னு நினைக்கிறீங்க? மேபி 380 சம்திங். அவன் சொன்னதே ஆஹா. இப்போ மெட்ராஸ்ன்னு சொன்னோடனே உங்களுக்கு என்ன ஃபேமஸான பிளேஸஸோ இல்லை ஏதோ பிளேஸஸ் ஞாபகம் வரல? மெட்ராஸ்ன்னு சொன்னால் ஞாபகம் வரும்ல, அது மாதிரி என்ன ஞாபகம் வரும்? ஃபீனிக்ஸ், மெரினா. காலேஜ் நேரம் எதனால இந்த பிளேஸஸ்லாம் ஞாபகம் வருது? மெரினா, அது மேக்ஸிமம் யாரை கேட்டாலும் சென்னையில் என்ன இருக்குன்னா மெரினா பீச் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆ, டூரிஸ்ட் ஸ்பாட் மேக்ஸிமம் நிறைய பேர் கூடுற இடமா இருக்கும். மெட்ராஸ் டே, சரி ஓகே. மெட்ராஸ் டே அப்படின்ற பேரை வச்சு இது எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? மெட்ராஸில் நிறைய திங்ஸ் இருக்குண்ணா, எல்லாரையும் வந்தால் வாழ வைக்கிது. ஸோ அதான் மெட்ராஸ் டே அப்படின்னு ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? ஆ, மதராசப்பட்டினம் 250 வருஷமா ஏதோ பார்த்துருந்தேன் நான். 380 வருஷம் வழக்கமா மதராசப்பட்டினமா மாறினாலும் பிரசிடென்ஸ் ஆஃப் மெட்ராஸா மாறினாலும் ஒரு விஷயம் இங்க மாறல, மெட்ராஸ் மெட்ராஸா தான் இருக்கு. அதோட பேர் மட்டும்தான் மாறிட்டு இருக்கு. மெட்ராஸ் ஏன் மெட்ராஸா இருக்குன்னா, மக்கள்லாம் இங்கே வந்து எப்பவுமே வாழலாம் அப்படின்னு நம்பிக்கை தன்மையோடு இருக்கிறதால அப்படியே இருக்கு. ஸோ உங்களுக்கு சென்னை அப்படின்ற நேம் பிடிச்சிருக்கா இல்லை மாத்திரலாம்? சென்னை அப்படின்றது ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆக்சுவலாக நல்லா இருக்கு. சென்னைக்கு எவ்வளோ வயசாகுது அப்படின்னு இந்த பன்னாடைகளை மனுஷாக மதிச்சுக்காத சொல்லு. தெரியல, ஒரு 73. இந்தியாவிலே ஒரு முக்கியமான இடம், நிறையா யூரோப்பியன்ஸ்லேருந்து நிறையா பேர் வந்து இந்த இடத்த மெயினாக கேப்சர் பண்ணணுன்னு ஆசைப்பட்டாங்க. அதனால தான் இன்றைக்கி மெட்ராஸ் இவ்வளோ பெரிய இடமா இருக்குது. வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே. இதே அவங்க கோயம்புத்தூரோ மதுரையோ கேப்சர் பண்ணியிருந்தா அது இன்றைக்கி பாப்புலராக இருக்கும். பாத்தியா, யாரும் தான் கேட்டேன், இந்தியாவில் ஆரம்பித்து இங்கிலாந்து போயிட்டு இருந்தாலும் இந்த மாதிரி ஒன்றால் எதுவும் பேச முடியாதா? போ, போய் கண்டினியூ பண்ணு. உங்களுக்கு சென்னை அப்படின்ற பேர் பிடிச்சிருக்கா இல்லை மாற்றிடலாமா? லகட பாண்டியா, நல்லா இருக்கே. அது பழக்கம் ஆயிடுச்சு சென்னை சென்னை சொல்லி, இதுக்கப்புறம் எப்படி மாற்ற முடியும்? கேரளாலாம் மாற்ற முடியும்? இது ஒரு நல்ல கேள்வி. பதில் சொல்றா. இப்போ மெட்ராஸ் டே அப்படின ஒரு டே இருக்கு தெரியுமா? ஆமா, நான் இப்ப வந்தத இப்ப தான் புதுசாவே கேள்வி பாறேன். நான் இப்ப தான் கேள்வி பாறனே. இன்னைக்கு அப்படின ஏதாவது கெஸ் சும்மா கெஸ் இல்ல, இன்னைக்கு தான் சொன்னாங்க. இன்னைக்கு எப்படி தெரியும்?
இன்னைக்கு வந்து எல்லாருமே வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இணையதளத்தில் எல்லாருமே ஷேர் பண்ணாங்க, அதோட வந்து இணையதளத்தில் ஷேர் செய்ததால் உங்களுக்கு தெரிந்து விட்டது. மெட்ராஸ் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, எதுக்காக பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? அதுக்கானா இப்போ வந்து மெட்ராஸ்ல பாத்தீங்கன்னா மெனி பீப்புள் கண்ட்ரீஸ் எல்லாம் வந்திருக்காங்க. ஃபாரஸ்ட் மினிஸ்டர் மெட்ராஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் வந்து வாழ வைக்கிற பூமி, வந்தார வாழ வைக்கிற பூமி. அதனால வந்து மெட்ராஸ் வந்து எல்லாருக்கும் வந்து வாழ்க்கை கொடுக்குற மாதிரி. சென்னை பிடிச்சிருக்கா? ஆ, சென்னை பிடிச்சிருக்கேண்ணா. வந்து சென்னைனா எனக்கு சென்னை பிடிக்கல, சென்னையில் இருக்கிற பொண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமிழ் மயங்கி ஓய்ந்துரும். சப்ஸ்கிரைப் டு கப்பு சின்ன காஃபி, மறக்காம பெல் ஐகான் பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.